நம்மளும் டீசெண்டான ஹேர்கட் பண்ணலாம் பார்த்தா வரவங்க ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா இவரும் பிள்ளைங்க ஹேர்கட் தான் கேட்டு வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு மாதிரி ஒரு ஹேர்கட் போட்டோம் பிள்ளைங்க ஹேர்கட்டு. ஸோ அதேமாதிரி ஹேர்கட் தான் இவரும் கேட்டு வந்திருக்காரு. ஆனால் அதிலே அந்த மாதிரி பண்ண பார்த்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு காட்டப்படுறோம். என்னென்னா அதில் ரொம்ப டார்க்காக விட்டுருந்தோம். ஸோ இதில் வந்து அதிலே கொஞ்சம் லைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டும். ஒரு சில பேர் கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னும் லெவல் பண்ணியிருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. லெவல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அவங்க கேட்குறதே டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுனா நம்ம அதுமாதிரி விட்டால் தான் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்தமாதிரி ஹேர்கட் நான் விட்டேன். ஸோ இவருக்கும் அதேமாதிரி நம்ம ஹேர்கட்டு சைடு பேக் மூலம் சைட்லாம் கோடு போட்டு இந்த 0.2 மிஷின் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து நல்லாவே இருக்குது, நான் வந்து ஒரு நேராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம சேனலை பார்க்குறது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம், ரீச் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாவே எனக்கு போதும். ஸோ இந்த ஹேர்கட் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான எனபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி மக்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சுடுங்க. நம்ம சேனல் தெரியும், வீடியோவும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே 0.2 வச்சு எடுத்துகிட்டு மேலே வந்து 2.2 வச்சு தான் எடுக்கிறோம். ஸோ சைடு பேக் ஃபுல்லாக 2.2 வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன நான் பண்ணுற ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ஏர்கெட்டு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம மேலே அந்த 2.2 வச்சு எடுத்துகிட்டு 1.2 வச்சு நம்ம லெவல் பண்ணுறோம். ஸோ 1.2 ஏற்கனவே விட்டுறது வந்து இந்தமாதிரி டார்க்காக தான் விட்டுறோம். அந்தமாதிரி டார்க்காக வேணான்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். ஸோ ஃபினிஷிங் பண்ணும்போது அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஆனால் கட்டிங் இனவும் ஒரே மாடல் தான், ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறி நம்ம எடுத்துகிட்டு வி ஷேப்பு தான் வைக்க போகிறோம். வி ஷேப்லேயே டார்க்காக தெரியாது, லைட்டாக மீடியமாக அந்த ஷேப்பு கொஞ்சம் அழகாக தெரியுமாரி. ஸோ லாஸ்ட் டைம் பண்ணது இதேமாரி தான் அப்படியே விட்டோம் நம்ம அந்த ஹேர்கட். ஸோ இப்போ நம்ம அதேமாரி விட பார்த்தல, இதில் வந்து 1.2 வச்சு லைட்டாக லெவல் பண்ணுறோம். 1.2 வச்சு லெவல் பண்ணனாகனா அந்த டார்க்காக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக கட்டும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கட்டும் அதுக்கு தான். ஸோ இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நீங்களும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா அதையும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து லைட்டாக வெட்ட போகிறோம். ஸோ லைட்டாக வெட்டிட்டு நம்ம வந்து ஃபயர்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ சும்மா ஏர் ஜெல் மட்டும் போட்டு செட் பண்ண போகிறோம். அந்த ஏர் ஜெல்லையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபைனல் டச்சில் பாருங்கள். ஸோ திரும்ப அதுக்கு மேலே இன்னும் லைட்டாக தெரியணுக்காக 1.5 போட்டு இன்னும் டார்க்காக இருக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணிட்டா அந்த டார்க்னஸ் தெரியாமல் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுதான் நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது மென்ட் 0 ஏர் ஜெல் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம். தலை செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு இந்த ஏர் ஜெல், நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கிளாப்பில் போடாமல் முடிக்கு மேலே மட்டும் போட்டு செட் பண்ணுங்கள். ஸோ வந்து நல்லாவே இருக்கும். ஃபைனல் டச் எப்படி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் ஃபேஸுக்கும் இந்த ஏர் கட் நல்லாயிருக்கா இல்லையா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் ஃபயர் பண்ணாமலே நம்ம ஜெல் போட்டு நிற்க வச்சுருக்கோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு, போன டைம் ரொம்ப டார்க்காக இருந்தது இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஆனால் அதேமாதிரி வி ஷேப் தான். ஸோ இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.